ஹே வாட்ஸ் அப் கைஸ் சஜி ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்குறோம். ஸோ இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன மேட்டர் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்டிஎக்ஸ் 3070. ஸோ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் எங்கே இனிமேல் நம்ம சேனலோட ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீமுக்கும் ரொம்ப தேவையான ஒரு பொருள் ஸோ ஆர்டிஎக்ஸ் 3070. ஸோ இனிமேல் ஸ்டோரிக்குமா வேற லெவலில் இருக்கும். இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தான் பாக்கெட் வந்துச்சு. பிரிச்சுட்டு தூக்கி கொடுக்குற ஸ்டோரி வேண்டிய தான். ஸோ வாங்க அந்த அன்பாக்ஸிங் பார்த்துடலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. என்ன யாரா அந்த கிஃப்ட் அப்படின்னு என்னோட ஒய்ஃப் என்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது. அண்ட் வந்து நான் போன மாதமே சொல்லியிருந்தேன், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் வேற லெவலில் லேக் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு கேம் வந்து ஃபுல்லாக விளாட முடியல, நல்லா ஃப்ளோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாண்டுருப்போம், சவுண்ட் அண்ட் டிவியில் வச்சு விளாண்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் விளாண்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்டு எப்படியும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பழைய கார்டு வந்து ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுறது நல்லாயிருக்கும், ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு விளாட்றதுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அதனால தான் ஆர்டிக் 30 சீரிஸ் போய் தான் அவங்க. ஏன்னா 20 சீரிஸ் வந்து ரொம்ப மட்டியாக பண்ணிட்டாங்க. ஏன்னா 20 சீரிஸை கம்பேர் பண்ணுறப்ப 30 சீரிஸ் வந்து செம்மையான டாமினேட் பண்ணிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து 3060 Ti தான் வாங்கலாம்னு நினச்சோம். சுத்தமாக ஸ்டாக் கிடைக்கல, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மெஸ்ட்ரல் பாய் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா 48,000 கிட்ட வந்துருச்சு மார்க்கெட்டில் ப்ரைஸ். இப்போ ஃபவுண்டேஷன் எய்ம் எடுத்தோம், ஃபவுண்டேஷன் ஸ்டாக்கே கிடைக்கல. அண்ட் இந்த கார்டு வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொன்னால் யாரும் அனுப்புவீங்களா? ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்டு மூலிமா, அவங்களோட காண்டாக்ட் மூலிமா மும்பையில் வந்து ஒரு கஸ்டம் பில்டு இப்போ டீலர் வந்து டீலராக சம்திங் அவங்கள பிடிச்சி, ஸோ அவங்கள்ட்ட இருந்த ஸ்டாக்கை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஒயிட் பில்டுக்கு வந்து வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ், 54K அப்படிங்கிறது வந்து இது கம்மியான ப்ரைஸ். ஏன்னா இப்போ ஏன்னா 60K வரைக்கும் சென்னையில் மார்க்கெட்டில் இருக்குது, 60K ஆயிடுச்சு. அதுக்கு அடிச்சுக்கும்ல நான்ல சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தாப்பில் இப்போ 12ஆம் தேதி ஆர்டர் பண்ணது. நான் டிடிடிசியில் வரத்துக்கு தான் லேட் ஆகிடுச்சு. இப்போ அதுதான் எனக்கு அடுத்த பயம், பொங்கல்னால வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டு என்னால் எடுக்கவே உள்ள உள்ளேருந்தேன். நானும் இழுன்னு இழுக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து 250% ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பிடிச்சி இழுக்கிறேன் வரவே இல்லை. அவங்க இப்போது வர்றேன் ராஜதந்திரத்தின்ட்டு அந்த பக்கம் பிடிச்சி ஓப்பன் பண்ணி உள்ளதை தள்ளிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக வந்துச்சு. ஸோ அந்த வந்த பிறகு தான் வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியே, சேஃபாக வந்த பிறகு தான். ஸோ ஒயிட் கலர் தான் கிடச்சிது, ஒயிட் கலர் தான் அவுட்ட ஸ்டாக் இருந்துச்சு. பரவாயில்ல ஒயிட்டாக இருந்தாலும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். பட் வாங்கிட்டு ஒயிட்டை போட்டு பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு ஒயிட். ஆக்சுவலாக எனக்கு நான் நினைக்கல, பட் என்னோடய பிசிக்கு வந்து ஒயிட்டு போட்டோன்னே பிளாக் அண்ட் ஒயிட்டு செம்ம காம்போவாக இருக்குது. ஸோ இன்னும் அங்கங்கே நம்ம ஸ்டிக்கர் ஓட்டிட்டோம்னா ஒயிட் கலர் ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நானும் என்னென்னமோ இருக்கும்னு நினச்சிட்டேன், எதுவுமே இருக்காது. யூஸ்வலாக கிராஃபிக்ஸ் கார்டு பாக்ஸில் வந்து எதுவுமே இருக்காது, ஏன்னா பழைய காலையிலே அப்படி தான் இருந்துச்சு. வெறும் இது மட்டும் தான் இருக்கும். ரெண்டு டாக்குமெண்டேஷன் நம்ம ரெண்டு ஸ்டிக்கர் சோட்டாக்கோட ஸ்டிக்கர் வச்சுருந்தாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்குது. அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து இது ரெண்டு கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேபிள் தேவையில்ல, ஏன்னா என் ஆல்ரெடி இருந்தது பவர் கேபிள். அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பவர் வர ரெண்டு பிசிஐ போகும். கார்டு வெளியே எழுக்கிறேன், அது உள்ள மாட்டிக்கிச்சே வந்துச்சு வெளியில் கார்டு. செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக, எடுத்து பார்த்தோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் க்ளோஸ் அப் ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் போடுறேன். நல்லா இருந்துச்சு கார்டு, பேக் பிளேட்டோட இருந்துச்சு. நான் போன கார்டு வாங்கினதுக்கு காரணம் அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து எல்லா கேம்ஸும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில வந்து போன கார்டு வாங்கினேன். அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிலாம் கிடையாது, அப்போ நம்மளோட யூடியூபே கிடையாது நான் அந்த பிசி பில் பண்ணப்போ. ஸோ அப்போ வந்து எனக்கு கேம்ஸ் எடுத்தால் போதும்னு நினைக்கிறப்ப ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிவாங்க பிளாக் பிளேட்டோட. இப்போ இந்த கார்டுனால தான் வந்து என்னால் இப்போ செகண்ட் ஸ்க்ரீன் மானிட்டர் ஆன் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஒரு HDMI போர்ட்டு தான், இப்போ வர எல்லா கார்டுமே ஒரு HDMI போர்ட்டு, மற்றதெல்லாம் டிஸ்பிளே போர்ட்டு தான் இருக்கும். நான் டிஸ்பிளே போர்ட்டு கேபிள் வாங்க மறந்துட்டேன் சுத்தமாக. ஸோ டிஸ்பிளே போர்ட்டு கேபிள் காண்டி தான் இப்போ என்ன டிஸ்பிளே போர்ட் வந்து நான் டிவியில் சொல்ல முடியாது. டிஸ்பிளே போர்ட்டு HDMI கன்வெர்ட்டர் வாங்கணும். ஸோ அது இன்றைக்கி தான் வந்து நம்ம வசந்த் பாய் அனுப்ப சொல்லியிருக்கேன். அவர் அனுப்புனார் அப்படின்னா நம்ம நாளையிலேருந்து வந்து கமெண்ட்ஸ் படிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், கமெண்ட்ஸ் படிக்க முடியாதுனால செகண்ட்ரி மானிட்டர் தான் என்ன மொபைல் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு வந்து இத்தனை நாள் கழிச்சு இத்தனை நாள் இதில் பார்த்துட்டு டக்குன்னு மொபைலில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கார்டு சீரியஸ்லி வேறு லெவல், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பண்ணுறதுக்குமே வேறு லெவலில் இருக்குது. வீடியோ எடுத்து போட்டோன்னா அடுத்த செகண்டு லோட் ஆகிடுது, சக்குன்னு லோட் ஆகிடுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆனிச்சு, போன கார்டில் வந்து கொஞ்சம் டிலே ஆனிச்சு. பட் இதில் வந்து எடுத்து போட்டோன்னா டக்குன்ட்டு இதாகிடுது. பட் அது அதனால தான் நடக்குதானே எனக்கு தெரியல. ஆனால் முன்னைக்கு இப்போ ஸ்பீடாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அதை பற்றி இன்டெப்த்தாக எதுவும் தெரியல. பேக் பிளேட்லாம் வேறு லெவலு, எல்லாமே நல்லா இருக்குது. அது காரை வாங்கி வருன பிறகு தான் கொஞ்சம் எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இனிமேல் வந்து டெஃபினட்டாக ஸ்டோரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னும் ஹை கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக நல்ல குவாலிட்டியோடய பண்ணிடலாம். 1080p மேல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். 1080p போட்டு ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்லாம். இப்போ வேறு லெவலில் இருக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை கைஸ்.